சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்கள் காரணமாக தற்போதைய இந்திய மக்கள் ஜனநாயக முறையில் வாழ்ந்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் ஜக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். தியாகிகள் தினத்தையொட்டி சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மரியாதை செலுத்தப்பட்டது. இதையொட்டி மாநிலங்களவையில் உரையாற்றிய குடியரசு துணைத்தலைவர் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முக்கிய பங்காற்றியதாக கூறினார். அவர்களது தியாகத்தை நாம் என்றும் மதித்து நிலைநிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். Highest commitment to nationalism and freedom. On this day, let us resolve to uphold and cherish the values for which these martyrs sacrificed their lives. Let's pledge to always keep Bharat first. I request members to rise in their places and observe silence as a mark of முன்னதாக சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். தியாகிகள் தினத்தையொட்டி டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோரது தியாகங்களை இந்தியா எப்போதும் நினைவில் கொள்ளும் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் மூவரும் நமது விடுதலை போராட்டத்திற்கு ஈடு இணையற்ற பங்களிப்பை தந்த மகத்தான வீரர்கள் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். देश के लिए बलिदान देने वाले ऐसे ही होते हैं, उन्हें अमृतत्व प्राप्त होता है, वो प्रेरणा के पुष्प बनकर पीढ़ी दर पीढ़ी अपनी सुगंध बिखेरते रहे और आजादी के अमृत महोत्सव के दौरान इस बार शहीद दिवस का महत्व और भी बढ़ गया है. देश आज आजादी के लिए योगदान देने वाले नायक नायिकाओं को नमन कर रहा है, उनके योगदान की स्मृति को ताजा कर रहा है. शहीद दिवस पर मैं देश के लिए अपना सर्वस्व न्योछावर करने वाले